யூடியூப்ல பாத்தினா மானிட்டேஷன் சிம்பிளே பத்தினா வந்து ஷோ ஆகாது. சோ அது எதனால அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம டீடைலா வந்து பார்க்க போறோம். பாக்கிறதுக்கு முன்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. சோ யூடியூப்ல பாத்தினா மானிட்டேஷன் சிம்பிள் அப்படின்றது வந்து ஷோ ஆகாது. நீங்க ஒயிட்டி ஸ்டுடியோ ஆப்ல பார்த்தாலும் சரி, அதே நேரத்துல குரோம்ல போயிட்டு ஒயிட்டி ஸ்டுடியோ லாகின் பண்ணி பார்த்தாலும் சரி, உங்களுக்கு அந்த டாலர் ஐக்கான் பாத்தீங்கன்னா வந்து ஷோ ஆகாது. இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா இது யூடியூப் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் தான். சோ கண்டிப்பா பாத்தீங்கன்னா யூடியூப் இதை சீக்கிரம் வந்து பிக்ஸ் பண்ணி இதை வந்து சால்வ் பண்ணிடுவாங்க. சோ யாருமே இதை பார்த்து வந்து பயப்படுத்த கிடையாது, மானிட்டேஷன் வந்து டிசபிள் ஆயிடுச்சு, இந்த மாதிரி மானிட்டேஷன் நம்ம சேனலுக்கு வராதா அப்படின்ற மாதிரி யாருமே வந்து பயப்பட தேவை கிடையாது. இது ஜஸ்ட் பாத்தீங்கன்னா யூடியூப்ல இருக்கக்கூடிய ஒரு சின்ன டெக்னிக்கல் எரர் தான். சீக்கிரமாவே பாத்தீங்கன்னா அதை யூடியூப் வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. சோ அதனால யாரும் இதை பார்த்து பயப்பட தேவை கிடையாது. சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா யூடியூப் இது வந்து பிக்ஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த டாலர் ஐக்கான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். சோ இந்த வீடியோ மூலியமாக இந்த மானிட்டேஷன் ஐக்கான் வந்து எதனால வந்து ஷோ ஆகல அப்படின்றதுக்கான ஒரு கிளியரன்ஸ் உங்களுக்கு வந்து கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் யூடியூப் சேனல் வச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க.